லாயிங்களா பாத்து ரொம்ப நல்லாச்சு இருக்கும் இருக்கும். சரி எதுக்கு நம்ம முதல்ல எல்லாரும் வரச்சுனாரு? ஒருவேளை எனக்கு இது ப்ரமோஷன் தரப்போறாரா என்ன? நீ பாக்குற வேலைக்கு ப்ரமோஷன் இருக்கு. ஏய் யார பத்தி என்ன வாத்த சொல்ற? எங்களே ஒருவேளை விசேஷமா இல்ல எனக்கு எதுவும் ப்ரமோஷன் தர போறீங்களா? டேய் அடக்கி வாசிடா, நீ பாக்குற வேலைக்கு உனக்கு ப்ரமோஷனா? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு 3 மாசம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போறேன். அது வரைக்கும் சும்மா வர்றதுக்கு எனக்கு மனசுல, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்க போறேன். என்னது வேலையா? 3 மாசம் தூங்கி நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்த்தா வேலை தராரு. நீ என்ன இப்ப பேசிக்கிட்டு இருக்க? நம்ம மணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, கம் டு தி பாயிண்ட். சாம் அந்த பைய எடுத்தா. ஏ சாம், இந்தா உனக்கு 50,000 ரூபா. ஏ ராகுல், இந்தா உனக்கு 20,000 ரூபா. ஏ பாலா, இந்தா உனக்கு 10,000 ரூபா. என்னது 10,000 ரூபாயா? நீ பாக்குற வேலைக்கு உனக்கு 10,000 ரூபாய் அதிகம். இந்த பணத்தை நான் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? நான் போகிற 3 மாசத்துல இந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். நான் திரும்ப வரும்போது இந்த பணத்தை குறித்து உங்களுக்கு கணக்கு கேட்பேன். திரும்ப சொல்கிறேன், இந்த பணம் ஜாக்கிரத. சரி போயிட்டேன், பாய். அப்புறம் பாஸ் எப்படி இருந்துச்சு ட்ரிப்லாம்? நல்லா இருந்தா? ஏதாச்சும் பெட்டில வந்துருக்கு? நாங்களாம் நல்லா இருக்கும் பாஸ். நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ரொம்ப அரைச்சி போயிட்டீங்க. சரி, அப்புறம் உங்களுக்கு ஊருக்கு போகிற மாதிரி உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, என்னாச்சு? ஒவ்வொரு நாளும் வந்து என்ன காமிங்க? ஐயோ, இருக்க போதா? நாளைக்கு வந்து ஊருக்கு போகிற மாதிரி எனக்கு காசு கொடுத்தேன், என்ன வந்தேன் அதை சொல்லு. பாஸ், நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி 50,000 கொடுத்தீங்களா பாஸ்? ஆமாம். அதை நான் பிஸ்னஸ் பண்ணி மேற்கொண்டு இன்னொரு 50,000 வச்சு 1,00,000 சம்பாதிச்சிருக்கேன் பாஸ். தான் வெரி குட். வா, சூப்பர் சாம், நீ கொஞ்சத்தை உண்மையாக இருந்திருக்க. நீ உண்மையே உத்தமான ஊழியக்காரன்டா. நீ எனக்கு உண்மையே உத்தமாக ஊழியர் செஞ்சிருக்க, அதனால் உனக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு. உன் எதை மாதிரி சந்தோஷத்தில் பிரவேசி உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ராகுல் இங்கே வா. அப்புறம் ராகுல், நீ என்ன பண்ண? 20,000 ரூபா கொடுத்தீங்களே பாஸ், அதை வச்சு மேற்கொண்டு பிஸ்னஸ் பண்ணி 20,000 ரூபா சம்பாதிச்சு 40,000 ரூபா பாஸ் இருந்தாங்க பாஸ். சரி, வெரி குட். நீ கொஞ்சத்தை உண்மையா இருந்திருக்க. உண்மையின் உத்தமா ஓலியக்காரன் தான். நீனும் உன் எஜமான சந்தோஷத்துக்கு பிரவேசி. அப்புறம் பாலா, உங்க கணக்கு என்னாச்சு? அது வந்து பாஸ், நீங்க விதைக்காய அறுவடை செஞ்சவ நீங்க, அதனால நீங்க கொடுத்த 10,000 அப்படியே வச்சிருக்கு. இந்தாங்க உங்க காசு, நீங்களே வச்சுக்கிறீங்க. சோம்பேறி பயலே, இந்த காசை நீ போய் பேங்க்ல வச்சிருந்தா கூட உனக்கு வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இருக்கு பாஸ், எனக்கு உள்ள காசே போதும், நீங்க வச்சிருக்கீங்க. அட சோம்பேறி பயலே, நான் கொடுத்த காசை நீ பேங்க்ல போடுதாலும் உனக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க. ஏ சோம்பேறி பயலே, உனக்கு இதுவும் வேணாம் இன்னும் வேணாம், வெளியே வர்றா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்களா? இந்த வீடியோ பைபிளில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் திறமைகளை கொடுத்துருப்பார். எக்ஸாம்பிளுக்கு, ஊழியக்காரர்கள் எப்படி தன்னோட ஆத்மாக்கள் நடத்துகிறாங்க, இதை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க, இதை குறித்து தேவன் கணக்கேற்பார். இதெல்லாம் கூட ஒரு வித திறமைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிளேடு எவ்வளவு தான் கூர்மையாக இருந்தாலும் மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி எவ்வளவு தான் கூர்மையாக இருந்தாலும் முடிய வெட்ட உதவாது. இது போல தான் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்துருப்பார். இந்த திறமைகளை நம்ம தேவனுக்காக பயன்படுத்தணும். நமக்கு எந்த ஒரு திறமையும் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நமக்கு கொடுத்த காலங்களை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா எப்படி அந்த சோம்பேறி வேலைக்காரன் அந்த தன் எஜமானிடத்துலேருந்து தள்ளப்பட்டானோ, அந்த அக்கனி நரகத்திற்கு தள்ளப்பட்டானோ, அதே போல் நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகையில் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த எரி நரகத்திற்கு நம்மளும் தள்ளப்படுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்மளோட த கிரைஸ்ட் ஆஃப் கிளியூர் ஜபவீடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏதேனும் நிறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, பாய்.